நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 13/9/2024 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:01. திதி இன்று மாலை 6:18 வரை தசமி பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 6:27 வரை பூராடம் பின்பு உத்திராடம். நாம யோகம் இன்று மாலை 6:20 வரை சௌபாகியம் பின்பு சோபனம். கரணம் மாலை 6:18 வரை கரசேகரணம் பின்பு வனிசேகரணம். அமிர்தாதி யோகம் என்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 இருந்து 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3:00 இருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 இருந்து 9 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 இருந்து 7:30 வரை. வாரசூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 6:27 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிஷ நட்சத்திர சந்திராசிரமம். இன்று முழுவதும் 2 கண் திறந்திருக்கும். ஜீவன் அரை ஜீவன் இருக்கும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. மகாலட்சுமி வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அம்மன் வழிபாடும் சிறப்பு வாய்ந்தது. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வசம்பு மட்டும், ஒரு நீளமா எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு விரலி மஞ்சளும் சேர்த்து வச்சு மஞ்சள் நூல் சுத்தி பாக்கெட்ல வச்சுக்கோங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, கிரக தோஷங்கள் விளக்கும். யார் அவரு? கிரக தோஷங்கள் இருந்தாலே நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா? நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எவ்வளவு வருமானம் வந்தாலும் பணம் பற்றாக்குறை இருக்கும். அதே போல சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரக தோஷத்தால் திருமண தடை இருக்கும், குழந்தை பாக்கிய தடை இருக்கும், தொழிலில் தடை இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். சரி, அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு சில விஷயங்களை பார்க்கலாம். சிம்ம லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், கன்னியில் சுக்கர பகவான், கேது பகவான், துலாத்தில் மாந்தி பகவான், தனுசில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான். நம்ம ஏற்கனவே வந்து நிறைய பதிவு பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம இந்த தூப பொடி, மகாலட்சுமி பொடி, ஐஸ்வர்ய பொடி, அதே மாதிரி கந்திஷ்டி அந்த பொடி வாங்கி போட்டவங்க நிறைய பேர் நல்லா இருக்கு, உடல் ஆரோக்கியமா இருக்கு, குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்கும் போதே அதுக்கு உண்மையிலே கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் நம்ம. அதே போல உங்க வீட்டில் குலதெய்வம் வருவதற்கு, குலதெய்வம் வீட்டிற்குள் வர, ஏவல் பில்லி சூன்யம் விலகி குலதெய்வம் வீட்டிற்கு வருவதற்கு அந்த யந்திரம், அதுவும் சிறப்பாக இருக்கு. வீட்டிற்கு வந்த உடனே எங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்ட்டு நிறைய எனக்கு ஃபோன் பண்ணியே சொல்றாங்க. அதே போல தனவசியம், தொழில் வசியம், வியாபார வசியம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு திருமணம் நடக்காம இருக்கு. நிறைய இடத்துல பரிகாரம் பண்ணியும் திருமணம் நடக்காதவர்களுக்கு ஒரு யந்திரம் இருக்கு. அந்த யந்திரத்தை வந்து ஆனா இருந்தால் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில அதை தலையில வச்சு 24 வாரம் தண்ணி தலையில, அந்த யந்திரத்தை வச்சு தலையில தண்ணி ஊத்தணும். அது நான் நிறைய பேர் கொடுத்து திருமணம் நடந்திருக்கு. ஏன்னா திருமணமே நடக்கல, எல்லா பரிகாரம் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம், ஆனா எங்களுக்கு 20,000-30,000 செலவு பண்ணி கூட திருமணம் நடக்கல. வைத்தீஸ்வரம் கோயிலுக்கு போனோம், அதே போல
கும்பகோணம் சூரியனார் கோயிலுக்கு போனோம், சுக்கரன் கோயிலுக்கு போயிருக்கோம். ஏன்னா களத்துல காரகன் யாருன்னா சுக்கரன் தான். எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தும் எங்களுக்கு திருமணத்துக்கு தடை ஏற்படுகிறது, ஏன் என்று தெரியல அப்படின்னு. கிரக தோஷங்களும் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இதுக்கு அதையும் மீறின ஒரு சக்தி உள்ள ஒரு யந்திரம் இருக்கு. அந்த யந்திரத்தை என்ன பண்ணணும்னா, விடியற் காலையில சூரியன் வருவதற்கு முன்பு தலையில வச்சு தண்ணியை ஊத்தணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த யந்திரத்தை விபூதி பரப்பி அதுல வச்சு பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணணும். வேணுன்றவங்க வாங்கிக்கலாம், இது கட்டாயம்லாம் கிடையாது. எப்பொழுதுமே நான் எதையும் கட்டாயப்படுத்தி வாங்கிதான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. விருப்பப்பட்டால் நீங்க வாங்கி கொள்ளலாம், அவ்வளவுதான். ஏன்னா நான் இது வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தான் கொடுத்துருக்கேன், ரொம்பலாம் இல்லை. பையனுக்கு 35 வயசு 33 வயசு ஆயிடுச்சு. இன்னும் கேட்டால் இது 2வது திருமணம் கூட சொல்லலாம். முதல் திருமணம் பண்ணி அது வந்து ஒரு வாரத்திலேயே அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிடுச்சு, வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷமா அந்த பையனுக்கு இப்போ பெண்ணு தேடிட்டு இருந்தேன், கல்யாணமே ஆகலை. அப்புறம் இங்கே வந்தாங்க. எனக்கு என்னவோ அன்னைக்கு அது எனக்கு மனசில் பட்டுது, இந்த எந்திரத்தை வச்சு தண்ணியை ஊற்றுங்க. இது ஊற்றிக்கிட்டே வரும்போதே 6 வாரம் 7 வாரத்துலேயே பெண் அமையணும். ஆனால் அந்த பையனுக்கு 3வது வாரமே பெண் அமைஞ்சு கல்யாணம் ஆகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 வயசுல குழந்தையே இருக்கு. அந்த எந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. அப்படிவே அப்படி கல்யாணம் நீங்கள் நிறைய இடத்துக்கு போயிட்டு திருமணம் ஆகலை, நாங்கள் எல்லா பரிகாரங்களும் செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த எந்திரத்தை வாங்கிக்கலாம். சரி, இல்லை எங்களுக்கு எங்கேயும் போகிறதுக்கு வசதி இல்லை, நாங்கள் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பரிகாரம் செய்யறதுக்கான வசதி வாய்ப்பு எங்களுக்கு இல்லைன்றவங்களும் இதை வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது, சரிங்களா? ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு சக்தி உள்ள யந்திரம். இது 3 தான் வரும், திக்கு தகட்டில் வரும். அதை தலையில் வச்சு நம்ம 3 முறை தண்ணி ஊற்றணும், சொல்லி ஊற்றணும். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை சொல்லி அதை அந்த தண்ணி ஊற்றும் போது பெண்ணே அமையாதவங்களுக்கு பெண் அமைஞ்சிரும் கண்டிப்பா. அதே மாதிரி மாப்பிள்ளையே அமையாதவங்க மாப்பிள்ள அமைஞ்சிரும். இது கண்கூடாக நடந்த ஒரு விஷயம், ஆச்சரியமான விஷயம் கூட இது. நிறைய நான் ரொம்ப பேருக்கெல்லாம் கொடுக்கல, அதையும் உண்மையை சொல்லிடுறேன். நான் கொடுத்தது மிஞ்சி போனால் என்ன ஒரு 5 பேருக்கு கொடுத்துருப்போம், அவ்வளோதான். ஆனால் 5 பேருக்கும், ஒரு சில பேருக்கு 3வது வாரமே அமைஞ்சிருச்சு, ஒரு சில பேருக்கு வந்து 6 வாரம் 7 வாரம் போன பிறகுதான் அமைஞ்சுது. இன்னைக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோடு சுபிட்சமாக இருக்காங்க. அப்படி இந்த திருமணத்தில் தடை இருந்து நிறைய பிரச்சனை இருக்கிறவங்க இந்த யந்திரம் வாங்கி வச்சு ஊற்றி தண்ணி ஊற்றி, இப்போ கூட நான் ஆந்திராவுக்கு ஒன்று அமைச்சிருக்கேன், அந்த பெண்ணுக்கு திருமணத்தில் நிறைய தடை இருக்குன்ட்டு. ஜாதகத்தை பார்த்தா சனி செவ்வாய் இணைவு, சனி கேதி இணைவு, இந்த மாதிரி இருந்தால் கூட வாழ்க்கையில் போராட்டம், சனி செவ்வாய் இணைவு இருந்தாலே எல்லாத்துலேயுமே போராட்டமான வாழ்க்கை அமையும். அதனால் அதை அமைச்சிருக்க, அவங்களும் வந்து 2-3 பேர்கிட்ட கேட்டுட்டு தான் வாங்கியிருக்காங்க. அதனால் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம், எந்த ஒரு விஷயமும் நான் கட்டாயப்படுத்தி சொல்ல மாட்டேன். அதேமாதிரி தனவசியம், வியாபார வசியம், தொழில் வசியம், படிப்பிற்கான மலர் மருந்து, ஞாபக சக்திக்கு மலர் மருந்து வேணுன்றவங்க, அதே மாதிரி நிறைய பேருக்கு மன அழுத்தம் இருக்கும். மன அழுத்தம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஏதோ மாதிரி இருப்பாங்க, எல்லாம் இருக்கும் ஆனால் எதையோ இழந்துட்டா மாதிரியே இருப்பாங்க, ஒரு மாதிரி சோகத்திலே இருப்பாங்க. அதுக்கும் மலர் மருந்து இருக்கு, ஞாபக சக்திக்கு மலர் மருந்து இருக்கு, மன அழுத்தத்தை போக்குவதற்கும் மலர் மருந்து இருக்கு. வேண்டுவோர் ஃபோன் பண்ணிங்கன்னா ஆஃபீஸில் இருக்கிறவங்க எடுத்து பேசுவாங்க, எவ்வளோ என்னன்றத சொல்லுவாங்க, வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கலாம். இன்றைய தினம் கிரக தோஷங்களை போக்குவது எப்படி, அது எந்த கோவில் அப்படின்றத பார்ப்போம். கிரக தோஷங்கள் விளக்கும் சக்கரபாணி. சக்கரபாணி அப்படின்னு சொல்லும் போது ஆயுதம் ஏந்திய 8 திருக்கரங்களுடன் சக்கர வடிவ தாமரை பூவுடன் கூடிய
அறுகோண எந்திரத்தில் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தரும் சக்கரபாணி வழிபாடு கிரக தோஷங்கள் அத்தனையும் நீக்கும். நவக்கிரக நாயகனான சூரிய தேவனே வழிபட்டு தன் தோஷத்தை நீக்கியதால் இத்தலம் கிரகதோஷ பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. சனிதசை, ராகுதிசை, கேது புத்தி போன்ற நவ கிரக தோஷங்களால் அவதிப்படுபவர்கள் இந்த தலத்தில் உள்ள நாயகனுக்கு செவ்வரளி, செம்பருத்தி, துளசி மற்றும் குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகுந்த பலனை அளிக்கும். அதே போல சக்கரபாணி ருத்ராம்சம் கொண்டு விளங்குவதால் வன்னி இலை, வில்வ இலைகளை அர்ச்சனை செய்யும் போது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த கிரக தோஷத்தை விளக்குவது இந்த சக்கரபாணி கோவில். இந்த சக்கரபாணி கோவிலுக்கு சென்று உங்களுடைய கிரக தோஷங்களையெல்லாம் விளக்கி உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் பயக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். பார்த்த மேஷராசி நேயர்களே, ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் இன்னைக்கு ஏற்படும். சொத்து விற்பனை மற்றும் அது வாங்குவதில் விற்பதில் நல்ல லாபங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்களிடம் வேலை பார்ப்பவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள், சிறப்பாக இருக்கும். அதே போல வேலை சம்பந்தமான சில முடிவுகளை எடுக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும். எதிர்பார்த்து சில உதவிகரம் சாதகமாக இன்னைக்கு அமையும். எது இருந்தாலும் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு இசை இசையின் 9 அசு நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆடம்பரமான எண்ணங்கள்லாம் மேலோங்கும். தோற்றத்துல மற்றும் பழக்க வழக்கத்துல சிறு சிறு ஒரு புதுமையான எண்ணங்கள் மனதில் தோன்றும். உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா இன்னும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கு. சில பழைய நினைவுகள் மூலம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கையில் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். சகோதரர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை. அதிசயசை தென்கிழக்கு அசையின் 2 அசு நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளாக இன்னைக்கு இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, வியாபாரத்தில் உங்கள் பேச்சு திறனால் நிறைய நன்மைகளும் லாபங்களும் இன்னைக்கு தரும். பயணம் செய்யும் போது மட்டும் ரொம்ப விழிப்புணர்வோடு பயணம் செய்யுங்கள். வேலை சார்ந்த ஒரு மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி ஒரு புதிய கண்ணோட்டம் உங்கள் மனதில் ஏற்படும். இன்னைக்கு எதை பற்றி முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும். கணவன் மனைவியுடைய புரிதல் இருக்கணும், விட்டு கொடுத்தலும் இருக்கணும். தாயாரின் ஆரோக்கியத்தை இன்னைக்கு பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. அதிர்ஷ்ட வடமேற்கு செயன் 1 கோல்டன் நிறத்தை பயன்படுத்தணும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வேலை சம்பந்தமான புதிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பெல்லாம் மேம்படும். வெளி வட்டாரங்களில் மதிப்பு மரியாதை உயரும். பழைய பிரச்சனைகள் எல்லாம் விலகும். வியாபாரம் சம்பந்தமான இடம் மாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு நாள். கால்நடை வளர்ப்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்டை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும். உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் குறையும். சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் எல்லாம் கைகூடும். அரசு பணியாளர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இன்னைக்கு இருக்கும். பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு இன்னைக்கு பரிபூரணமாக கிடைக்கின்ற ஒரு நாள். எண்ணிய சில வேலைகளை நினைத்தபடி நிறைவேறுகின்ற ஒரு தருணம். அதே போல ஒரு சில விஷயத்தில் பெருந்தன்மையா நடந்து கொண்டால் அதன் மூலம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட 3 அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் எல்லாம் விலகும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் பெரியோர்களின் ஆசை கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேலை சம்பந்தமான பயணங்கள் எல்லாம் கைகூடும். அதே போல ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். அதுக்கு சென்று வரக்கூடிய தருணமும் ஏற்படும். நண்பர்களிடம் இருந்து வந்த மன கசப்புகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். அதே மாதிரி ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்கள் அதை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். தந்தை வழி சொத்து இருந்தால் அதன் மூலம் ஆதாயம், தந்தை வழி சொத்தே வரல நிறைய பிரச்சனை அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு அதன் மூலம் ஆதாயம் ஏற்படும். இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாக இருக்கும். பணம் நிறைய வரும். செலவு அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் கன்னிராசி நேயர்களுக்கு. அதனால கவனமா இருங்க, ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா 1000 வருமானம் வருதுன்னா 1100 செலவாகும். அதனால ரொம்ப கவனமா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் செலவுகளை கட்டுப்படுத்தலாம். ஏன்னா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது தங்கிறது அதை விட கஷ்டம். அதனால நடக்கும்போதோ இல்லை தேவையற்ற ஒரு உணவு விஷயத்திலேயோ கவனமாக இருந்தால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தலாம். இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசயசை தெற்கு திசை, அதிசய நிறனாமை நசுரன் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செயல்படுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன கசப்புகள் எல்லாம் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, எதிர்பார்த்த உதவிகரம் கிடைப்பதில் தடை தாமதம்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதனால கவனமா இருங்க. ஆடம்பர பேச்சுக்களை நம்பி எந்த ஒரு முதலீடும் செய்யாதீங்க. அதே போல ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை. அரசு சார்ந்த செயல்களை கவனத்தோடு செயல்படுங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். தேவையற்ற கருத்துக்களையெல்லாம் வெளிப்படுத்தாதீங்க. உத்தியோகத்துல வேலையில பொறுப்புகளால் உங்களுக்கு ஒரு விதமான உடல்ல ஒரு சோர்வு, அதே போல ஒரு வேலை பளு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. கடன் சார்ந்த விஷயத்திலும் ரொம்ப கவனமா இருங்க. கணவன் மனைவிடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருந்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசயசை மேற்கு திசையின் 1 அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு
உடலில் இருந்து வந்த சோர்வுகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஆதரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல உங்களோட வேலை செய்பவர்கள், உங்களோட சக பணியாளர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம், அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். சுபகாரிய செயல்கள் சாதகமாக உங்களுக்கு முடிகின்ற ஒரு தருணம். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். வெளியூர் பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். வணிகம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 9 எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அனுஷ நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையும். நெருக்கமானவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. அரசு பணியில் ஆதாயம் ஏற்படும். அதே போல பண வரவுல பண நெருக்கடிகள் இருந்ததெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மை இருக்கு. உங்களுடைய அணுகுமுறை, ஒரு மாறுபட்ட அணுகுமுறைன்னு கூட வச்சுக்கலாம், அதுல வந்து ஒரு புதுமைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. உயர் அதிகாரிகள் மூலம் சில விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த சில உதவி, அந்த உதவிகள் எல்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய வடகிசை அசையின் 5 எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வருமானம் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானத்திற்கான முன்னேற்றத்தை பற்றி இன்னைக்கு நிறைய சிந்தித்து எப்படி வருமானம் செய்வது, வரவு எப்படி இருக்கும்ன்றதை சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். பிள்ளைகள் வழியில ஒரு நல்ல சந்தோஷமான தருணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். மனசுல ஒரு புதிய இலக்கு ஏற்படும். நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வழியில ஆதாயம் ஏற்படும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். இலக்கியம் சார்ந்த துறையில ஈடுபாடு ஏற்படும். இன்றைய நாள் பரிவோடு எதையும் செய்யுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 3 எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். திருவானம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள் எல்லாம் நிறைவேறும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். பங்குதாரர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் விலகி செல்வார்கள். உறவுகள் மத்தியில செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஏற்படும். நம்பிக்கை உரியவர்களின் ஆலோசனை புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாள். நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பெல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தென்மேற்கு இசையின் 1 எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாள். செல்வம் செல்வாக்கு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். உத்தியோகத்துல ஒரு முக்கியத்துவம் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு தருணம். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாள்.
மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். இடமாற்றம் தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீங்க. பத்திரம் சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும். இன்றைய நாள் செல்வம் செல்வாக்கு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசயிசை மேற்கு திசை, அதிசயன் இரண்டாமின், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வெல்லாம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.